டிகேசி அவர்களின் இல்ல திருமண விழாவில் அருமை நண்பர் மாநிலங்களவை கழக கொறடா டிகேஎஸ் இளங்கோவன் அவருடைய அன்பு மகள் தரணி ராகவமூர்த்தி ஆகியோருடைய திருமண விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற திராவிட இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, இந்திய பெருநாட்டின் எதிர்காலம், கழகத் தலைவர், தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களே, பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட கழகத்தினுடைய முன்னோடிகளே, அனைத்து கட்சி தலைவர்களே, நீண்ட நாட்களுக்கு பின்னால் இந்த மேடையில் எல்லா கட்சிகளும் சங்கமாகி இருக்கின்றன. தேர்தலிலே வெற்றி பெற்று மிக குறுகிய காலத்தில் வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நல்லாட்சி நடத்தி வருகின்ற தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவை பாராட்டக்கூடிய ஆட்சி நடத்துகின்ற தலைவர் நம் தமிழக முதல்வர். அதன் அடையாளம்தான் இங்கிருந்தோ பாராட்டுவதை விட இங்கே வந்து நம்மை எதிர்க்கின்ற நவநீத கிருஷ்ணன் அவர்கள் பாராட்டியிருக்கின்றார். அவர் இந்த இடத்தில் பேசாமல் குறிப்பிட்டது என்னைத்தான். அதற்கு காரணத்தையும் அவர் சொன்னார். அவரே இந்த மேடையில் வந்து வாழ்த்துகிறார் என்றால் இன்றைய தமிழகத்திற்கு நீங்கள் தான் நம்பிக்கை என்பதை நாடறிய செய்கின்ற ஒரு மேடையாக இந்த மேடை திகழ்கின்றது. இது பெருமைக்குரிய ஒன்று. இது அரசியல் அல்ல. மாற்றாரும் போற்றுகின்ற அளவிற்கு மாண்புடைய ஒரு தலைவராக, எதிர்காலத்தில் இவர்தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று இந்தியாவின் எல்லா மூலையிலும் எதிரொலிக்கின்ற மிகச்சிறந்த நல்லாட்சி நடத்தி வருகின்றார். நாங்கள் எதிர்பார்க்கவில்லையே என்றுதான் எல்லாரும் சொல்கின்றார்கள். ஆனால் இன்னும் எதிர்பார்க்கக்கூடியவை நிறைய இருக்கின்றன. நான் ஒன்று மட்டும் சொல்வேன். சங்ககால புலவன் பிசுராந்தையார் சொல்வார், வயது முதிர்ந்தும் உங்களுக்கு ஏன் நரை இன்னும் தோன்றவில்லை, முதுமை வரவில்லை என்கிற போது தன்னுடைய மனைவி மக்கள், சான்றோர் நிரம்பிய ஊர், எண்ணியதை முடிக்கின்ற ஏவலாட்கள், எல்லாவற்றிற்கு மேல் அறநெறி தவறாமல் ஆட்சி நடத்துகிற மன்னவன் என் நாட்டை சார்ந்தவன், எனவே நான் முதுமையிலும் இளமையோடு இருக்கிறேன் என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு பொற்காலத்தில் இந்த மணமக்கள் இல்லற வாழ்வை ஏற்கின்றார்கள். இது அவர்களின் வசந்த காலம். நண்பர் டி கே எஸ் இளங்கோவனை பற்றி எல்லோரும் சொன்னார்கள். நான் ஒன்றை சொல்ல வேண்டும். நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான பிரச்சனைகள் ஏதாவது வருகிற போது அந்த இடத்தில் ஒரு கை உதவி தேவை என்றால் அது எந்த பொருளாக இருந்தாலும், எந்த அவசரமான நேரமாக இருந்தாலும், அடுத்த கணமே அதில் உடனடியாக உரையாற்றக்கூடிய ஆற்றல் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களுக்கு உண்டு. மிக குறைந்த நேரத்தில் அவருடைய தந்தையாரைப் போலவே சுருக்கென தைக்கின்ற அளவிற்கு வார்த்தைகளை அந்த இடத்திலே பயன்படுத்தக்கூடியவர், எல்லோருக்கும் அறிமுகமானவர். ஒன்றே ஒன்று, தேடுகிற நேரத்தில் அவர் கிடைக்க வேண்டும், அது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் வலதுகரமாக எங்கள் எல்லோருக்கும் இந்த இடத்தில் கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தூணாக விளங்கக்கூடியவர் டி கே எஸ் இளங்கோவன். இன்றைக்கு அவருடைய இல்ல திருமண விழாவிற்கு தமிழகத்திலும் எல்லா மூலையிலிருந்தும் தோழர்கள் வந்திருக்கின்றார்கள். அது அவர் பழகுகின்ற பாங்கின் அடையாளம். எல்லா கட்சி தலைவர்களும் வந்திருக்கின்றார்கள். அது இந்த இயக்கத்தின் சிறப்பு. நான் ஒன்று மட்டும் சொல்வேன். கழகத் தலைவர் அவர்களே, தமிழக முதல்வர் அவர்களே, இதுவரை இல்லாத அளவிற்கு மனநிறைவோடு மக்கள் நடமாடுகின்றார்கள். எங்கு பார்த்தாலும் வாழ்த்து முழக்கம். பொது இடங்களில் சந்திக்கின்றவர்கள் அத்தனை பேரும் சொல்லுகிற முதல் வார்த்தை, உங்கள் தலைவருக்கு எங்கள் நன்றியை சொல்லுங்கள் என்று தான் சொல்கிறார்கள். அந்த நன்றி இன்றைக்கு செயல் வடிவம் என்கின்ற அளவிற்கு எல்லோருக்கும் திட்டங்களாக, யாரும் எதிர்பார்ப்பதற்கு முன்னாலேயே செய்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய ஆட்சிக்கு சான்றிதழ் இங்கேயே கிடைத்திருக்கின்றது. எதிர்கால இந்தியாவை நீங்கள் தான் வழி நடத்த வேண்டும். இந்திய திருநாடு இன்னும் 2 ஆண்டுகளில் பொது தேர்தலை சந்திக்கிற போது அதன் உச்ச நிலையில் இன்றைய தமிழகத்தின் முதல்வர் தளபதி இருப்பார் என்ற நம்பிக்கையோடு, அந்த நாளில் இந்த மணமக்களின் கையில் தவழ்கின்ற செல்வம் உங்களால் பெயர் சூட்டப்படும்,
என்கின்ற அந்த நல்ல நாளை எதிர்பார்த்து மணமக்களை வாழ்வாங்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.